குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம இப்போ வந்து சக்ஸஸ் நம்ம லைஃப்லேயே ஆகட்டும், அப்புறமா ஜாப்லேயே ஆகட்டும், ஏதோ ஒன்று நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு சக்ஸஸ் பண்ண நம்மளுக்கு 9 சக்ஸஸ் ஃபார்முலாவை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2AB, அந்த ஃபார்முலாவில் தான் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாத கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ணணுன்னா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா, ஹார்ட் ஒர்க்கு கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்புறமா நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரெண்டாவது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கோல் இருக்கணும், நம்ம இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் இருக்குது. அந்த கோல் இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கு நம்ம பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிவிட்டு அது என்ன செய்கிறோன்னா, அதுக்கு அந்த பிளானுக்காகன ஆக்ஷனை நம்ம எடுக்கணும். கோலு, பிளானு, ஆக்ஷன், இது மூணு இருந்துச்சுன்னா தானே நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்தது நம்ம மூணாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர். நம்மளுக்கு லைஃப்லேயே ஆகட்டும், ஜாப்லேயே ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், நம்மளுக்கு ஃபெயிலியர் வருது. அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம லேர்னிங் இருக்கணும். அடுத்தது அது இதனால் நம்மளுக்கு ஃபெயிலியர் வந்துச்சு, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்பு எடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை அகைன், மறுபடியும் ட்ரை பண்ணணும். நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ஷாப்பே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஏதோ ஒன்று நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு தான், அது ஃபெயிலியர் எதனால் வருது அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இதுதான் மூணாவது ரீசன். அடுத்தது நாலாவது ரீசன். நாலாவது ரீசன் என்னென்னா, இப்போ நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம், எந்த ஜாபோ பண்ணுறோம், பிஸ்னஸோ பண்ணுறோம், நெட்ஒர்க் மார்க்கெட் ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறோம், அதுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கணும். நம்ம என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அதுக்கு தேவையானதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு, ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு என்ன, இப்போ நம்மளுக்கு ஒரு நம்ம ஒரு ஏதோ ஒரு ஜாப்புக்கு போகிறோம், ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிதுன்னா அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டுங்கன்னா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இதுதான் நாலாவது ரீசன். இப்போ வந்து அமேசானில் அவர் வந்து ஸ்டார்டிங்கில் ஆன்லைனில் என்னது புக்கை மட்டும்தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து குண்டூசிலிருந்து ஆன்லைனில் இருக்குது. அவர் வந்து 1994 ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணும் போது அவருக்கு பிஸ்னஸ் டல்லு தான் இருந்துச்சு, எல்லாருக்கும் சேலரி கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு, அவர் வந்து சோர்ந்து போல. கொஞ்ச நாள் கழித்து இந்த பிஸ்னஸ் நல்ல முறையில் வருன்ற ஒரு தன்னம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. அதனால அவர் வந்து அப்போ வந்து அவருக்கு ஒன்றும் இன்கம் இல்லை, ஆனால் இப்போ நல்ல இன்கம்ல இருக்கிறாருனா அவருடைய தன்னம்பிக்கை தான் அதுக்கு காரணம். நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, அதுக்கு வந்து பொறுமை இருக்கணும் நம்மளுக்கு. அவருக்கு வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற பொறுமை அவருக்கு இருந்துச்சு. அதுதான் என்னன்னா நாலாவது ரீசன், பேஷன்ஸ். நம்மளுக்கு வந்து பேஷன்ஸ் இருக்கணும், பெரிசிடன்ஸ் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் இப்போ நம்ம முயற்சி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். இப்போ நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறனா புக்கை பற்றி, அந்த பிஸ்னஸை பற்றி நாலேஜ் எல்லாம் நீ நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்புறமா நீ ஒரு ஏதோ ஒரு ஷாப்போ ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற, அது ஸ்டார்ட் பண்ணுறனா அதுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். செய்ய செய்ய தான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்து இது வந்து ஆறாவது ரீசன். ஏழாவது ரீசன் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஏதோ ஒரு ட்ரீம், இப்போ நம்ம வீடு கட்டணும், கார் வாங்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரீம் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம செய்யும்போது நிறைய தடைகள் வருது, நிறைய போராட்டங்கள் வருது, நிறைய ஃபெயிலியர் வருது. அதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எது நடந்தாலும் சரி பரவாயில்ல, என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு ட்ரீம் இருக்குது, அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய தடங்கள் வருது, அந்த சாக்ரிஃபைஸை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இது பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன எஃபெக்ட் போடுறோம் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். இது வந்து ஏழாவது ரீசன். எட்டாவது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த் அண்ட் வெல்த். நம்மளுக்கு ஹெல்த்தும் நல்லா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கணும்,
அதான் ஹெல்த்தும் நல்லா இருக்கும், பணமும் இருக்கணும், ஆரோக்கியமும் இருக்கணும். இது ரெண்டும் நம்ம மெயின்டைன் பண்ற மாதிரி இருந்தா தான் சக்சஸ் பண்ண முடியும். பணம் மட்டும் இருந்தா நம்மளால ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தா ஒண்ணும் பண்ணும் எதனா நம்மளால செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதனாலதான் வெல்த் அண்ட் ஹெல்த் இருந்துச்சுன்னா தான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். இது வந்து எட்டாவது ரீசன். ஒன்பதாவது ரீசன் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு ஜாப் பண்றோம், இப்போ வந்து ஏன்னா வெஸ்டேஜ் ஜாயின் ஆயிருக்கேன்னு வச்சுக்கோ, நம்ம வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கிறோம், ஷாப்பாக இருக்கட்டும், நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எதா இருந்தாலும் இது வச்சா ஓடுமா, இந்த ஜாப் பண்ணால் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, இது உண்மையான ஜாபா அப்படின்னு நம்ம ரைட்டான ஒரு ஜாப் ஆகட்டும், ரைட்டான ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், நாம் செலக்ட் பண்ணணும். ரைட் சாய்ஸ் இருக்கணும், அப்புறமா ரைட் ஆக்ஷன் இருக்கணும். ரைட் சாய்ஸும் ரைட் ஆக்ஷனும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். நம்ம எப்படி 9 சக்சஸ் ஃபார்முலா, நம்மளோட எப்படி நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஃபார்முலாவை பத்தி தான் நம்ம பார்த்தோம். ஆனா வந்து இதெல்லாம் நம்ம செயல்படுத்துறதுக்கு இந்த 9 கேரக்டரும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அப்படியே எல்லாம் யாராலையும் ஜெயிக்கவும் முடியாது. நம்ம ஜெயிக்கணும்னா பல போராட்டங்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும், பல கஷ்டங்கள் வரும், அதெல்லாம் மீறி நம்மளால ஜெயிக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கணும். நிறைய போராட்டங்கள் வரும், நீ அது செய்யாத இது செய்யாத அப்படின்னு ஒரு ஒருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. யார் எது சொன்னாலையும் உன்னுடைய முயற்சியில் நீ கரெக்டாக பண்ணிட்டு இருந்ததுனால் உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.